வணக்கம் நண்பர்களே, போன வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் காளான் பெட்டு எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதோடைய இந்த விரிவாக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்துக்கு மேலே, அதாவது அரை மணி நேரத்துக்கு மேலே போனதுனால இதை பகுதி ரெண்டாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். சரி, ரைட், ஓகே, இப்போ நம்ம இதை தொடரலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா முதல் முறையாக இந்த பகுதி ரெண்டை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியாது, ரைட்டுங்களா? ஸோ அதனால் பகுதி ஒன்று, அதாவது இதுக்கு முந்தைய வீடியோ, ரைட்டுங்களா, அதோட கண்டினியூவேஷன் அப்படிங்கிறதுனால முதல் வீடியோவை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போது பெட்டு போடுற அந்த மெத்தடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? ஸோ அந்த ஆளுங்களை வச்சு இப்போ பெட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் ஆரம்பத்துக்கு நீங்கள் இப்போ ஆரம்பம் இந்த தொழிலை செய்ய வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேலையாட்கள்லாம் வச்சு போட வேண்டிய தேவையில்லை, சரிங்களா? ஸோ வீட்டில் உள்ளவங்களையோ இல்லை நீங்களோ போடலாம். ஸோ எப்போது நம்ம ஆட்களை வச்சு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பெட்டுக்கு மேலே போடக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் ஆளுங்களை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி போடுறது ஈஸியாக இருக்கும். மற்றபடி 30 பெட்டு 40 பெட்டு தான் போடுறதா இருந்தால் நீங்கள் இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஹெல்ப் வச்சுட்டு நீங்கள் போடலாம். ஸோ இந்த 30 பெட்டு 40 பெட்டு போட்டால் என்ன ஆகும், 100 பெட்டுக்கு மேலே போடும்போது வேலையால் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ ஒரு பெட்டு போடும்பொழுது வருமானம் வருது, அந்த ஒரு பெட்டில் உள்ள வருமானத்தை எப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம், வேலையாளுக்கு எப்படி பிரிக்கலாம், நம்மளுடைய முதலீடு எவ்வளோ அப்படின்னு பிரிக்கலாம், அப்புறம் நம்மளுடைய லாபம் என்ன அப்படிங்கிறதுலாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் கொஞ்சம் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை அதிகபட்சமாக நீங்கள் 30 பெட்டுக்குள்ளே இல்லை 40 பெட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் நீங்களே கொஞ்சம் பொறுமையாக போடலாம். 100 பெட்டுக்கு மேலே போகும்பொழுது அதுக்கான வேலையாட்கள் அமைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெட்டு போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது இப்போது இந்த வீடியோவை யாருக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்காக போட்டிருக்கோம். இவங்க இங்கே பண்ணிகிட்ருக்கவங்களும் பிகினர்ஸ் தான். ஸோ அவங்க பொறுமையாக செய்கிறாங்க, அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்குறதுல ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் கவனிக்கலாம், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வைக்கோல் எடுத்து வைக்கக்கூடிய அந்த அளவு, அப்புறம் அதில் ஏர் பிடிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பேக்கில் ஏர் பிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் போக போக இவங்களுக்கு பழகிடும், அதே மாதிரி நீங்களும் பழகிக்கோங்க. இப்போது அந்த வைக்கோல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த வைக்கோல் ஒரு ஆள் ஒரு ரெண்டு பேரோ இல்லை ஒரு பேரோ பெட்டு போடும்பொழுது இன்னொருத்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலர்த்தின வைக்கோலை பெரட்டி பெரட்டி போடணும். அதாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே உள்ள வைக்கோல்லாம் என்ன செய்யணும்னா வெயிலில் காஞ்சிரும், சரிங்களா? நிழலில் தான் போட்டு உலர்த்துறோம். அப்படி இருந்தாலும் மேலே உள்ள அந்த ஈரப்பதம், காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஈரப்பதம் காஞ்சிரும். ஸோ அதனால் மேலே உள்ள வைக்கோல்லாம் காஞ்சி போயிடும். கீழே உள்ள வைக்கோல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஈரப்பதத்தோடு இருக்கும். ஸோ அதை நம்ம காம்ப்ரமைசன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதை இடையில போயிட்டு பெரட்டி பெரட்டி விட்டுட்ருக்கணும், சரிங்களா? அதை விட இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வைக்கோல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 80% ஈரப்பதத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அதனால் ஒரு வைக்கோலை நீங்கள் எடுத்து உலர்த்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 மினிட்ஸ் உங்களுக்கு பெட்டு போடுறதுக்கும் நீங்கள் ஆட்களை ரெடி பண்ணிடணும், பெட்டும் போட்டுட்ருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா இதில் ஒன்று ஒன்றும் சின்ன சின்ன விஷயமும் இதில் நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயத்தான் இதில் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அது ஒன்று. இதே மாதிரி ஒர்க் பிளேஸ் அப்படின்னு அமைக்கிற பொழுது நீங்கள் பக்கத்தில் புழுதி மண், ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் பறக்காத இடமா இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஒரு வைக்கோலை வந்து கிருமி தொற்று நீக்கம் பண்ண பிறகு ஒரு காற்றடிக்கிற இடத்துலையோ, அதாவது காற்று அடிக்கும்பொழுது அதில் புழுதி மண்ணெலாம் வர இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ் அமைச்சோம் அப்படின்னா அது நமக்கு சானிடைஸ் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும், ரைட்டுங்களா? இந்த கிருமி தொற்று நீக்கம் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாத போயிடும். ஸோ அதை ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சரி, ரைட், இப்போ வந்து பெட்டு போட்டு வச்சுட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ பெட்டு போட்டு எல்லாத்துலேயும் ரப்பர் பேண்டு போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கவர் பண்ணி வச்சுட்டோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அவங்களால போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 11 பெட்டு கிட்டத்தட்ட போட்டாங்க, ரைட்டு. இந்த பெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேங் பண்ணணும், ரைட்டுங்களா? ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை செய்யணும், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை செய்யுங்க. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்ஸ் கம்பி மாதிரி வடை சுடுற கம்பி, முறுக்கு சுடுற கம்பி இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கம்பி எடுத்துக்கோங்க. எஸ்எஸ்ல எவர் சில்வரில் இருக்கும், அது மாதிரி வாங்கிக்கோங்க. இரும்பு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது மாதிரி வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த பெட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த பெட்டில் நமக்கு தேவையான இடத்துல, ரைட்டுங்களா, ஒரு 12 இருந்து
ஒரு 16 ஹோல்ஸ் வந்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனாக போடுறாங்க சரிங்களா, நாலு பக்கமும் நாலு நாலு போட்டு நாலு பக்கத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி மாற்றி நாலு போடும்பொழுது உங்களுக்கு பார்த்தா தெரியும் சரிங்களா. ஸோ ஒரு பக்கத்தில் ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாலு ஹோல்ஸ் போடுவாங்க, அப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒரு நாலு ஹோல்ஸ் போடுவாங்க சரிங்களா. ஸோ ஒரு நன்னாங்கு 16 சரிங்களா, 4 × 4 = 16 ஹோல்ஸ் கிட்டத்தட்ட போடுறாங்க. இதில் ஏதாவது அளவு இருக்குங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரிங்களா. ஹோல்ஸ் போடுறதுல ஏதாவது அளவு இருக்கா, இல்லை எத்தனை ஹோல்ஸ் தான் போடணுமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஹோல்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், உள்ள மைசிலியம் கண்டென்ட் ரைட்டுங்களா, அதாவது இந்த பூசணம் வளரணும் இல்லைங்களா, அந்த பூஞ்சை வளரணும் இல்லைங்களா. ஸோ அது வளர்கிறதுக்கான ஆக்சிஜன் நமக்கு இதுக்கு தேவைப்படும், ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் போடுறோம் இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ்லேருந்து தான் என்ன பண்ணோம் அப்படின்னா காளான் வரும். அது டெக்னிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து டீப்பாக நம்ம டெப்த்தாக போகும்பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஏன் அந்த ஹோலில் என்ன நடக்குது, அந்த ஹோல் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் டீப்பாக நான் சொல்கிறேன். நம்ம வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காளான் வளர்ப்பை பற்றி சொல்கிறதா இருக்கிறோம் சரிங்களா. ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும்பொழுது ஒரு பணத்தை கட்டி ட்ரைனிங் எடுத்து அதில் தெரிஞ்சுக்கிறத விட அதிகமான தகவல்களை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோஸ் இது மாதிரிலாம் நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து ஹோல் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹோல் போட்டது எல்லா பெட்டுக்கும் ஹோல் போட்டு வச்சுருங்க. இந்த ஹோல் போட்ட அமைப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்துகிட்டு போயிட்டு பறன் அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தொங்க விடுறது சரிங்களா. ஸோ உரி கட்டி தொங்க விடுவாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா உரி கட்டியிருப்பாங்க, அந்த தயிர்லாம் கட்டி தொங்க விடுற மாதிரி உரி கட்டியிருப்பாங்க. ஸோ இல்லை பறன் செட்டப் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா படுக்கை முறையும் நம்ம இதில் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இமேஜாக காட்டுறேன் சரிங்களா, ஃபோட்டோவாகவே காட்டுறேன். ஒவ்வொரு மெத்தடையும் ஃபோட்டோ காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா டவுட்ஸ்னால் நமக்கு கால் பண்ணி கேளுங்க, சொல்கிறோம். இது வந்து தொங்குற மெத்தட், இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இதெல்லாம் ஹேங்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டி கட்டி தொங்க விடுறது சரிங்களா, ஒரு ஹூக்கு போட்டோ அப்படி இல்லைனா ஒரு உரி அமைப்பு மாதிரி செஞ்சோ ஏதோ ஒரு முறையில் கட்டி தொங்க விடுற அமைப்பு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ரைட்டுங்களா. இது மோஸ்ட்லி பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கட்டி தொங்க விடுற அமைப்பு தான் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த காளான் உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 80% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி உரி அமைப்பை தான் செய்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த உரி அமைப்பை விட இன்னொரு மெத்தடு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா ரேக்கில் வைக்கிறது சரிங்களா. ஸோ இந்த ரேக் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ரேக் வச்சுட்டு அதில் மேலே மேலே அடுக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் அதில் இருக்கும் சரிங்களா, ஒரு ரேக் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த ரேக்கில் நம்ம செஞ்சு வச்ச அந்த பெட்டை வரசெல்லாம் அடிக்கிடுவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மெத்தடு இது வந்து முன்னாடி பார்த்தது வெர்டிக்கலான அமைப்புன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹரிசாண்டிலான அமைப்பு இருக்குது. ஸோ இந்த பெட்டை நம்ம வெர்டிக்கலாக வச்சாலும் சரி தான், ஹரிசாண்டிலாக வச்சாலும் சரி தான், எப்படி இருந்தாலுமே காளான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவங்கவுங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ரேக் கட்டுறது, இல்லை சின்ன மூங்கில் அமைப்பு கட்டுறது, இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரேக் அமைப்பு ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் மரம் வாங்கி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம கட்டி தொங்க விடுறது தான் என்ன பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு, அதாவது ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் கட்டி தொங்க விடுறது என்ன பொறுத்தளவுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை தான் நமக்கு காளான் எப்படி பெட்டு தயாரிக்கிறோம், ஸோ காளான் போடும்பொழுது என்னென்ன ப்ரொசீஜர்ஸை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ரெண்டு வீடியோவில் முழுமையாக பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம், அதாவது ஒரு காளான் தொழில் செய்கிறவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இனி அடுத்து வர வீடியோக்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம், அது தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து கொஞ்சம் அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணால் எவ்வளோ எடுக்கலாம், எவ்வளோ இடம் வேணும் தேவைப்படும், ஸோ ஒரு பெட்டுக்கு எத்தனை கிலோ வெஹிக்கிள் வேணும், ஸோ எத்தனை கிலோ வெஹிக்கிளில் எவ்வளோ மகசூல் நமக்கு கிடைக்கும், ஸோ அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், விற்கிற விலை, அப்புறம் நமக்கு லாபம், நிகர லாபம், முதலீடு, இதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். அதுவும் இல்லாமல் இதில் இந்த பெட்டில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், குறைகள், அப்புறம் அந்த நோய்கள் சரிங்களா. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிளியரான ஒரு விஷனோட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காளானை பற்றி, காளான் வளர்ப்பை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த வீடியோஸை பார்க்கும்பொழுது இதை நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பார்த்து அவங்க ஒவ்வொருவரும் செய்கிற தவறை வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம்.
காளான் வளர்ப்பு பற்றி நம்மளுடைய பிளானிங் பார்த்திங்கன்னா மொத்தம் 50 வீடியோக்கள் ரைட்டுங்களா. ஸோ இந்த 50 வீடியோக்களில் இப்போ நம்ம 2 வீடியோ நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா, மீதம் 48 வீடியோ இருக்குது. ஸோ இந்த 50 வீடியோவையும் நீங்கள் பார்த்து முடிக்கிற சமயத்தில் உங்களுக்கு காளான் தொழில் செய்வதற்கான அனைத்து தகவலும் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை சரிங்களா. ஸோ 100% உங்களுக்கு இதில் ஒரு நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த 50 வீடியோக்களும் தனித்தனியாக ஷெட்யூல்டு போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, என்ன எந்தெந்த விஷயத்தை எப்பப்போ சொல்லணும், எந்தெந்த விஷயத்தை நம்ம தெளிவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 50 பார்ட் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாவது பார்ட் பார்த்துருக்கீங்க, அடுத்து 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய எபிசோட்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சிறந்த தொழிலதிபராக மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.